ஹாய், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது யாருக்கு அப்படின்னா வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனாங்கல்ல கேண்டிடேட்ஸ், அவங்களுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த எக்ஸாம் எழுதினாங்க இல்லை, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு, அதான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்னென்னா வந்து நிறைய பேர் தமிழ் மீடியம் படித்ததாக அதில் இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதில். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அதை சர்டிஃபிகேட் இது கரெக்டாக இது பண்ணுறதுக்கு அரசாணை நிலை 82 மனிதவள மேலாண்மை எஸ் துறை இதுலேருந்து அவங்க ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படிவம் என்னென்னா வேறொரு PDF-ஆக இருக்குது, அதில் ரெண்டு இது இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் PDF-ல என்ன அப்படின்னா, ஸ்கூலில் வந்து இது ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 11th 12th இது எல்லாமே எல்லாத்தையும் டிப்ளமோ இது இவ்வளவும் வந்து தமிழ் மீடியம்ல, அதாவது தமிழ் வழியில் அவங்க கல்வி பயின்றிருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கான ஆஃபீஸர்ஸ்டேருந்து சிக்னேச்சர் சைன் எல்லாம் வாங்கி அதில் அப்லோட் பண்ணணும். அடுத்து இன்னொன்று கூட கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா யூஜி பிஜி பிஎட் அப்புறம் பிபிஎட் எம்பிஎட் டிகிரி, இந்த டிகிரி வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவங்களும் வந்து இன்னொரு இது கூட இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கான ஆஃபீஸர்ஸ்டேருந்து சிக்னேச்சர் சீல் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி அதை திரும்பவும் அப்லோட் பண்ணணுமா. ஸோ அதுக்கான டைம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இந்த மந்த் 22nd 22nd இந்த மந்த் 25 25th வரை 25th ஆஃப்டர்நூன் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கூட அவங்க கொடுத்துருக்க இன்னொரு PDF வந்து இதுதான், இதுதான் வந்து அனெக்ஷர் 1. இது இது என்னென்னா ஸ்கூலில் வந்து தமிழ் மொழி பயின்றவங்க, ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவங்க வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கான ஆஃபீஸர்ஸ், அதாவது இந்த HM அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் இது எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்புறம் வந்து முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் தகுதி வாய்ந்த அலுவலர் இவங்க எல்லா யார்கிட்டேருந்தாவது இவங்களில் யாராவது ஒருத்தர்கிட்டேருந்து சைனு அப்புறம் வந்து சீல் சீல்லாம் வாங்கி நமக்கு அப்லோட் பண்ணலாம். ஸோ அது வந்து தமிழில் இங்கிலீஷ்லாம் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு காலேஜ் படித்தவங்களுக்கு அதுதான் வந்து இணைப்பு 2, அதாவது அனெக்ஷர் 2. இது வந்து காலேஜில் என்னென்ன பட்டம் வந்து பெற்றாங்க, அதாவது தமிழ் வழியில் படித்து பட்டம் வாங்கினவங்க. ஸோ இவங்க வந்து யார்கிட்டருந்துலாம் பதிவாளர், முதல்வர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், கல்வி நிறுவன தலைவர், இயக்குனர், தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், இணை இயக்குனர், பல்கலைக்கழகங்களின் பதிவாளர், தகுதி வாய்ந்த. ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தருக்கிட்டேருந்து இவங்க சைன் அப்புறம் சீல் எல்லாம் வாங்கி இதில் இதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதை அப்லோட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 25 ஆஃப்டர்நூன் 5. ஸோ அது என்ன இல்லைன்னா 22nd 25th வரை தான் டைம்.